காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சட்டத்தணி ஒருவரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு இன்று உயர்நீதிமன்றில் பரிசீலிக்கப்பட உள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்தம் முறையாக நிறைவேற்றப்படாததால் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அதனை அங்கீகரிக்க முன்னதாக ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதால் அரசியலமைப்பு மீறப்படும் என தீர்ப்பளிக்க கோரி சட்டத்தரணி ஆர்னல் அக்சரி உணவட்டுவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனு மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் பரிசீலிக்கப்பட உள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் மூலம் தமிழர் ஒற்றுமை வெளிப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவி சேனாந்தராஜா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதன் மூலம் தமிழ் மக்கள் மீண்டும் ஒன்றுபட்டு ஓரணியில் நிற்கின்றார்கள் என்பதனை அனைத்து தரப்பிற்கும் எடுத்துச் சொல்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராசா தெரிவித்துள்ளார். டான் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஸ்போட்லைட் நிகழ்ச்சியில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மிக சரியானதும் பொருத்தமானதும் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய மனதில் ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி, வருகின்ற காலத்து தேர்தல்களாகவும் சரி, நாங்கள் எங்களுடைய நடைமுறைகளில் அல்லது எடுக்கின்ற தீர்மானங்களில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அடிப்படையாக கொண்டிருந்தேனும், நாங்கள் ஒரு நடைமுறைக்கு பொருத்தமான அமைப்புகளை உருவாக்குகின்ற மட்டத்தில் நாங்கள் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேன். பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் எனக்கு ஒரு கருத்து இருந்தது. நாங்கள் இதை ஒரு மேண்டேட் என்று சொல்லாமல், அதாவது ஒரு ஆணை என்று சொல்லாமல், தமிழ் மக்கள் இன்றைக்கு ஒற்றுமையற்றிருக்கிற நேரத்தில் கட்சிகளுடைய பிளவுகள், கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் இருப்பதற்கு பதிலாக எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்துவதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்து எனக்கு இருந்தது. நாங்கள் இந்த மக்கள் மத்தியிலே எந்த சிங்கள தலைவர்களோடும் உடன்பாட்டுக்கு கையெழுத்திடாமல், நாங்கள் எங்களுடைய மக்கள் இந்த இலட்சியத்துக்காகத்தான் நாங்கள் வாக்களிக்கின்றோம், ஒரு கொள்கை இந்த கொள்கைக்கு வாக்களிக்கின்றோம், அதை நாங்கள் தொடர வேண்டும், அப்படி பல நாடுகள் நடைபெற்றிருக்கின்றன, அப்படித்தான் என்னுடைய கருத்து இருந்தது. ஆனபடியால் நாங்கள் அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு எங்களுடைய மத்திய குழு, எங்களுடைய பொதுக்குழு கூட வேண்டும். பொதுக்குழு இல்லாத விட்டாலும் மத்திய குழுவாவது தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அதுவரைக்கும் நான் காத்திருக்க வேண்டியவராக இருக்கிறேன். திரு சுமந்திரன் அவரால் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்தில் பேசியவர்களில் சில வார்த்தைகள் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. பொது வேட்பாளர்களை தோற்கடிப்போம் என்ற கருத்துகள் எல்லாம் பேசப்பட்டிருக்கின்றது. அது எங்களுடைய தீர்மானம் அல்ல. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு வேட்பாளரை நிறுத்தத்தான் வேண்டும். தேர்தலில் நாங்கள் எவ்வளவு வாக்குகளை பெறுவோம் என்பது ஏற்கனவே நாங்கள் பெற்ற ஆணைக்கு வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னைக்கு சிதறண்டு போயிருக்கின்றது. அதை விட்டு நான் மிக கவலைப்பட்டிருக்கின்றேன். அந்த தீர்மானம், அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக போட்டியிடும்போதுக்காக நான் கிட்டத்தட்ட 35 நிமிடம் இது ஆபத்தான ஒரு தீர்மானம் என்று வாதாடி இருக்கின்றேன். ஆனால் பெரும்பாலானவர்கள் நான் அந்த ஜனநாயகத்துக்கும் மதிப்படுத்தி நானும் சேர்ந்து போகிறதுக்கு உடன்பட்டேன். அதனுடைய விளைவு இன்றைக்கும் நாங்கள் மோசமாக அனுபவித்து வருவதை நான் உதாரணப்படுத்தி கேட்கிறேன். மிகுந்தலை பிரதேச வைத்தியசாலையில் தடிமன் மற்றும் சளிக்கு சிகிச்சை பெற்று வந்த 13 சிறுவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. மிகுந்தலை வைத்தியசாலையால் தடிமன் மற்றும் சளிக்கு வழங்கப்பட்ட மருந்துகளை பெற்றுக்கொண்ட 6 முதல் 12 வயது வரையிலான சிறுவர்கள் 13 பேர் ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக இந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற சிறுவர்களுக்கு இந்த ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு நோய்வாய்ப்பட்ட 13 சிறுவர்கள் மிகுந்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் பொதுநா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் ஆள்விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த சிறுவர்களுக்கு வழங்கப்பட்ட மருந்தின் பாவனை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அனுராதபுரம் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். திருத்தப்பட்ட மின்கட்டணம் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட மின்கட்டணத்தை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக அதன் தலைவர் மஞ்சுல ஃபெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மின்சார சபையின் முன்மொழிவுகளை மீளாய்வு செய்து உரிய தரவுகளை ஆராய்ந்து பொதுமக்களின் கருத்துக்களை கருத்தில் கொண்ட பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சுற்றுலா பயணிகள் இன்று முதல் விசா இன்றி தாய்லாந்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை உட்பட 93 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் விசா இன்றி தாய்லாந்துக்குள் செல்ல இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் ஊடாக முதல் தடவையாக இலங்கையர்களுக்கு விசா இன்றி தாய்லாந்து செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது.
தாய்லாந்து உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ள புதிய கொள்கையின்படி ஒரு சுற்றுலா பயணி 60 நாட்களுக்கு விசா இல்லாமல் நாட்டில் தங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசா இல்லாமல் தாய்லாந்திற்குள் நுழையும் சுற்றுலா பயணிகள் தங்குமிட, நிதி மற்றும் திரும்புவதற்கான சான்றுகளை வைத்திருக்க வேண்டும் என்பதுடன் அந்நாட்டின் குடிவரவு அதிகாரிகளின் ஒப்புதலை பெறுவதும் கட்டாயமாகும். எதிர்வரும் 17ஆம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வருகை தருமாறு நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் செலவினங்களுக்காக தேவைப்படும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நிதியை விடுவிக்க இயலும் என்று நிதியமைச்சின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் அறிவுறுத்தலுக்கு அமைய எதிர்வரும் 17ஆம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வருகை தருமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதியை விடுவித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு ஒன்று அடுத்த மாதம் இலங்கை வருகின்றது. இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் குழு ஒன்று அடுத்த மாதம் நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. இந்திய அரசாங்கம் முன்னெடுக்கும் உட்கட்டமான அபிவிருத்தி திட்டங்களின் நிலை குறித்து கண்டறியவே இந்த குழு வருகை தருகின்றது. அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றன என்பதனை மதிப்பாய்வு செய்யும் வகையிலும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் வகையிலும் பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்த குழுவின் வருகை வாய்ப்பாக இருக்கும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை 4 மாதங்களுக்கு முன்னர் இருந்ததை விட 3 மடங்கு அதிகரித்துள்ளது என வெரிட்டி ரிசர்ச் என்ற ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 7% இருந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை இந்த மாதத்தில் 24% உயர்ந்துள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் பொருளாதாரம், பொருளாதார போக்கு தொடர்பில் அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கையை உணர்கின்றனர் எனவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. தமிழ் மக்கள் பொதுச்சபை நேரடி தேர்தல் அரசியலில் ஈடுபடாது என அறிவித்துள்ளது. தமிழ் மக்கள் பொதுச்சபை நேரடி தேர்தல் அரசியலில் ஈடுபடாது என்றும் அதன் கட்டமைப்புகள் அரசியல் கட்சிகளை உள்ளடக்கியவாறு மேம்படுத்தப்படும் என்றும் தமிழ் மக்கள் பொதுச்சபை உறுப்பினரும் அரசியல் ஆய்வாளருமான மானா நிலாந்தன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் பொதுச்சபையின் கூட்டம் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழ் மக்கள் பொதுச்சபையானது பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் ஈடுபடும் ஒரு கட்டமைப்பு அல்ல. அது டைரக்ட் டெமோக்ரசி, நேரடி ஜனநாயகத்தில் ஈடுபடும் ஒரு கட்டமைப்பு ஆகும். அது கட்சி போல அது தேர்தல்களில் ஈடுபடாது, அது தேர்தல் நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபடாது. தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் வெவ்வேறு நம்பிக்கைகளை கொண்ட அமைப்புகள் உண்டு. அந்த அடிப்படையில் அங்கே ஒரு பல்வகமை உண்டு. தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் காணப்படும் மக்கள் அமைப்புகளில் சில கட்சி அரசியலில் ஈடுபடக்கூடாது என்ற யாப்பை கொண்டிருக்கின்றன. சில அமைப்புகள் நேரடியாக கட்சிகளோடு சம்பந்தப்படுவதை தவிர்க்கும் குடிமக்கள் அமைப்புகள் ஆகும். இந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் பொதுச்சபையானது தன்னுடைய பல்வகமையையும் சுயாதீனத்தையும் தொடர்ந்து பேணும். அது ஒரு மக்கள் அமைப்பாக தொடர்ந்து தமிழ் மக்களை ஒரு தேசமாக கட்டியெழுப்பும் இறுதி இலக்கோடு தொடர்ந்து உழைக்கும். அதே சமயம் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தமிழ் தேசிய கட்சிகள் எழுடன் இணைந்து ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்குவார்கள். அந்த பொதுக்கட்டமைப்பானது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை உருவாக்குவதற்காக உழைக்கும். அப்பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்படுவதற்குரிய புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட பின் அந்த பொதுக்கட்டமைப்பின் கீழ் உபகட்டமைப்புகள் உருவாக்கப்படும். அந்த உபகட்டமைப்புகளாவன ஒரு பொது வேட்பாளர் யார் என்பதை தெரிவு செய்வதற்கான உபகட்டமைப்பு, ஒரு பொது வேட்பாளருக்குரிய தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான உபகட்டமைப்பு, நிதி நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கான ஓர் உபகட்டமைப்பு, பரப்புரை நடவடிக்கைகளை முகாமை செய்வதற்கு ஓர் உபகட்டமைப்பு என்று பல்வேறு உபகட்டமைப்புகள் உருவாக்கப்படும். அந்த பொதுக்கட்டமைப்புக்குள் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகளும் சம அளவில், சம எண்ணிக்கையில், சம பங்காளிகளாக இருப்பார்கள். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது சம்பந்தமாக நாங்கள் இப்போ மாகரை மற்றும் ஏனைய பிரதேசங்களுக்கு சென்று இது சம்பந்தமான விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த கூட்டங்களின் பிரதிபலனாக இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் 80க்கு மேற்பட்ட அங்கத்தவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 60-65க்கு மேற்பட்ட சிவில் சமூகங்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடினார்கள். இது இருவரும் காலங்களில் இது போன்ற
உண்மையான சரியான ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஒன்றை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வரும் பொழுதும் மக்கள் மத்தியில் இது சம்பந்தமான ஆதரவு தளம் நீங்கள் தெரியும், பவுனியாவில் நடந்ததுக்கு பிறகு, யாழ்ப்பாணத்தில் நடந்த பிறகு மூன்றாவதாக இந்த பொதுச்சபை கூட்டம் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றிருக்கின்றது. நீங்கள் கடந்த மூன்று கூட்டங்களையும் பார்க்கும் பொழுது வரும் கூட்டங்களில் அதிகரித்த வண்ணமாகவே மக்கள் குழுக்கள், சிவில் சமூகங்கள், பொது அமைப்புகள் கூடிக்கொண்டே தான் வருகிறதே தவிர குறைந்த பாடில்லை. எனவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தமிழ் மக்களாக ஒன்று சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை அவர்களுக்கு வரும் பொழுதும் அதனுடைய ஒற்றுமையும் பலமும் அதிகமாகவே காணப்படுகிறது. எனவே அந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாம் வடக்கு கிழக்கிலே ஒரு அணியில் ஒரு நேர்கோட்டில் நிற்கிறோம் என்பதனை மறுபடியும் இலங்கை நாட்டிலே நாம் உறுதிப்படுத்துவதற்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி அதன் வழியாக தமிழ் மக்கள் மறுபடியும் ஓரணியில் ஒன்றாக நிற்கிறார்கள் என்பதனை தெளிவுபடுத்த வேண்டிய உறுதிப்படுத்த வேண்டிய தேவை தற்போது எழுந்துள்ளது. தீகபாவி தூபிக்குள் புனித தாது பொக்கிசங்கள் வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க தீகபாவி தூபிக்குள் புனித தாது பொக்கிசங்கள் என்பவற்றை வைக்கும் நிகழ்வு நேற்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பங்களிப்புடன் நடைபெற்றது. இலங்கையின் நான்காவது பெரிய தூபிகளில் ஒன்றான தீகபாவியை புறமைக்கும் பணிகள் 2020 பாதுகாப்பு அமைச்சின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. மகா சங்கத்தினரின் பிரித்பராயணத்துக்கு மத்தியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தீகபாவி தூபியில் புனித தாது வைக்கப்பட்டதோடு அந்த சமயத்தில் விமானப்படையினர் மலர் தூவி மலரஞ்சலி செலுத்தினர். புனித தாது மற்றும் ஏனைய தாதுக்கள் வைக்கப்பட்டு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தாது மண்டபம் மற்றும் அன்னதான மண்டபம் என்பவற்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திறந்து வைத்தார். இதன்போது கருத்து தெரிவித்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன, கிழக்கு மாகாணத்தின் பௌத்த பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி சிறனின் கீழ் தீகபாவி தாது கோபுரம் மற்றும் முகுது மகாவிகாரை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். தீகபாவி அருண நிதியத்தை நிறுவி நிதி சேகரிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், தாது கோபுரம் 62.3 உயரத்துக்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு இராணுவம் ஒத்துழைப்பு வழங்கியதோடு பக்தர்கள் வழங்கிய தாராளமான ஆதரவும் பாராட்டுக்குரியது என குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் மல்வத்து தரப்பு அங்கும்புரே பிரமிய வம்ச தேரர், கிழக்கு மாகாண பிரதி பிரதான சங்கநாயக்க தேரர், ரஜமகா விகாராதிபதி மகாவுய சோபித தேரர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, பௌத்த சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் டி வீரசிங்க, தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பணிக்குளாம் பிரதானியுமான ஷால ரத்நாயக்க, முப்படைகளின் பிரதானி ஜெனரல் ஷவேந்திர சில்வா, இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் இளையனுக்கே, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா, விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ, முன்னாள் அமைச்சர் தயாக் கமகே, தொல்பொருள் திணைக்கள ஆணையாளர் பேராசிரியர் துஷித மெண்டிஸ் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிறுவர்களிடையே சுவாசம் சார்ந்த நோய் நிலைமைகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களிடையே ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாசம் சார்ந்த நோய் நிலைமைகள் அதிகரித்து வருவதாக சிறுவர் வைத்திய நிபுணர் தீபால் பெரியரா தெரிவித்துள்ளார். இருமல், சுவாசிப்பதில் சிரமம், இருமலுடன் பாந்தி வெளியேறல் போன்றன இந்த நோயின் அறிகுறிகளாகும். நாட்டின் பல பகுதிகளில் தற்போது பரவி வரும் இன்ஃப்ளூவன்சா வைரஸ் காய்ச்சலினால் அதன் பின்னரும் இவ்வாறாக சிறுவர்களுக்கு ஆஸ்துமா ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தூசி அதிகமுள்ள வீடுகளிலும் புகைப்பிடிக்கும் பெரியவர்கள் வசிக்கும் வீடுகளிலும் உள்ள சிறுவர்களுக்கு இவ்வாறான ஆஸ்துமா நோய் ஏற்படும் அபாயம் அதிகமாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இந்த நிலைமை தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை எனவும் முறையான சிகிச்சையின் மூலம் இதனை குணப்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஒரு வாரம் அல்லது 2 மேலாக இருமல் நீடிக்குமாயின் வைத்தியரை நாடி சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இது சயரோகத்துக்கான அறிகுறிகளாகவும் காணப்படக்கூடும் என சிறுவர் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 30,000 கடந்துள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 30,000 கடந்துள்ளதாக தேசிய தொற்று நோயில் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 30,057 ஆகும். கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவாக 6,910 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மேல் மாகாணத்தில் 11,661 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நாட்டில் ஜூலை மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 1,818 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் டெங்கு நுழம்பு பெருகாத வகையில் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு
சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் விமானநிலையத்தில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கட்டுநாயக்க விமானநிலையத்தில் வைத்து பெண் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயில் வீட்டுப்பணி பெண்ணாக பணிபுரிந்துவிட்டு நாடு திரும்பிய 43 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து 100 சிகரெட் பெட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அவர் எதிர்வரும் 17ஆம் தேதி நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். சிறுமிகளை தவறான நடத்தைக்கு உட்படுத்தும் வகையில் செயற்பட்ட ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுமிகளை தவறான நடத்தைக்கு உட்படுத்தும் வகையில் செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டில் நடன வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கன்வெல்ல போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். ரெனலே படேவெல பிரதேசத்தைச் சேர்ந்த 38 வயதுடைய திருமணமான நடன வகுப்பு ஆசிரியர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் தனது நடன வகுப்பிற்கு வந்த சிறுமிகளிடம் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபர் தொடர்பில் தலங்கம மற்றும் நவகம போலீசாருக்கு முறைப்பாட்டில் கிடைத்துள்ளதாக கங்குவல போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி புலமை பரிசல் திட்டத்தின் கீழ் 2024ஆம் ஆண்டில் 116,000 மாணவர்களுக்கு புலமை பரிசல்கள் வழங்கப்பட உள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவின்படி பாடசாலை மாணவர்களின் கல்வியை மேம்படுத்த நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஜனாதிபதி புலமை பரிசல் திட்டத்தின் கீழ் 2024ஆம் ஆண்டில் 116,000 மாணவர்களுக்கு புலமை பரிசல்கள் வழங்கப்பட உள்ளன. கல்வி பொருத்தராதர உயர்தரம் கற்கும் 6,000 மாணவர்களுக்கு மாதாந்தம் 6,000 ரூபாய் வீதம் 24 மாதங்களுக்கு வழங்கப்படும். புலமை பரிசல் திட்டத்துக்காக 824 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தரம் 1 முதல் 11 வரையான 100,000 மாணவர்களுக்கு மாதாந்தம் 3,000 வீதம் 12 மாதங்களுக்கு புலமை பரிசல் வழங்கப்பட இருப்பதோடு இதற்காக 3,600 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரிவின மற்றும் பிக்கு கல்வி நிறுவனங்களின் சாதன தரம் கற்கும் மாணவருக்கான புலமை பரிசல் திட்டத்துக்காக 288 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. உயர்தரம் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பம் பிரிவில் கற்கும் பிக்கு மாணவர்களுக்கு புலமை பரிசல் திட்டத்திற்காக 720 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு பரிவர்த்தனை ஆணைக்குழுவும் ஜனாதிபதி நிதியமும் இணைந்து இந்த புலமை பரிசல்களை வழங்குகின்றன. இதன்படி தற்போது செயல்படுத்தப்படும் புலமை பரிசல் திட்டங்களுக்கு மேலதிகமாக இந்த திட்டத்தில் 5,000 மில்லியனுக்கும் அதிகமான தொகை மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இதன்படி தற்பொழுது உயர்தர மாணவர் மற்றும் தரம் 1 முதல் 11 வரையான மாணவருக்காக 2 புலமை பரிசல் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. தேர்தலை பிற்படுவதற்கு முயற்சித்தால் மக்களோடு இணைந்து போராடுவோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐத்பி பெரேரா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்துக்கு எதிராக தேர்தலை பிற்படுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயற்சிப்பார், ஆனால் மக்களோடு இணைந்து போராடுவதற்கு தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐத்பி பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களமும் இது தொடர்பிலான தெளிவான நிலைப்பாட்டை நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கான நடவடிக்கைகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஈடுபட்டுள்ளார். அவருக்கு ஜனாதிபதி பதவி தேவையெனின் தாராளமாக தேர்தலில் போட்டியிடலாம். ஜனநாயக வழியில் அவரை நாம் தோற்கடிப்போம். நாட்டில் மக்கள் ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு உண்டு. சஜித் பிரேமதாச என்பவர் தனி மனிதர் அல்ல, அவருடன் அனுபவமும் பலமும் மிக குழு உள்ளது. அனுரகுமார திசாநாயக்கவை எடுத்துக்கொண்டால் அவர் தனி மனிதர். அவர் ஆட்சி அமைத்தால் நிதி அமைச்சர் யார், வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் யார் என்பது தெரியாது. மட்டக்களப்பு தண்ணாமுனையில் விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு தண்ணாமுனை பகுதியில் விபத்து சம்பவம் ஒன்று நேற்று பதிவாகியுள்ளது. ஏறாவூரிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியையும் மோட்டார் சைக்கிளையும் எதிர்த்து செயல் பயணித்த கார் மோதி விபத்தை அவதானித்தவர்கள் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் காயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் சிக்கிய முச்சக்கர வண்டியும் முழுமையாக சேதமடைந்துள்ளது. ஏறாவூர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மட்டக்களப்பு தலைமையகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மட்டக்களப்பு மாவட்ட தலைமை காரியாலயம் நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த ஹெடகோட தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. பெரமுனவின் மாவட்ட அமைப்பாளர் பாவனா சந்திரகுமாரின் ஏற்பாட்டில் நிகழ்வு நடைபெற்றது. நாடளாவிய ரீதியில் தமது காரியாலயங்களை பெரமுன கட்சி திறந்து வரும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட காரியாலயம் இன்று திறந்து வைக்க மட்டக்களப்பு மாவட்ட காரியாலயமும் திறந்து வைக்கப்பட்டது. கட்சியின் பிரதிநிதிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பொதுஜன பெரமுன மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய சகல ஆயத்தங்களுக்கும் எங்களை நாங்கள் தயார்படுத்தி நாங்கள் தொகுதி அடிப்படையிலையும் கிராமமாகவும் மக்களை ஒன்று சேர்த்து நாங்கள் எதிர்வரும் தேர்தலில் எங்களை கட்சி வேட்பாளரை உள்ள வைக்கிறக்கூடிய வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக்ட் காரியாலயம் ஒன்று திறந்து ஒரு 3 வருடங்கள் செஞ்சாங்க. அதன் மூலமாக நிறைய மட்டக்களப்புக்கு 12,000 கோடிக்கு மேற்பட்ட வீதியில் நாங்கள் அபிவிருத்தி செஞ்சுருக்கிறோம். அதனால் இந்த காரியாலயம் தற்காலிகமாக எங்களோட காரியாலயம் மூடப்பட்டிருந்தது, மீண்டும் நாங்கள் இப்போ ஆரம்பித்தபடியாக மீண்டும் நாங்கள் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு நாங்கள் காரியாலயத்தை திறந்துட்டோம். இத்துடன் காலநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.